நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு ஜீப் ஒன்றும் இருந்தது, ஒரு டிரைவர் ஒருத்தர் போட்டிருந்தோம். அப்போ எனக்கும் டிரைவிங் கற்றுக்கிடணும்னு சொல்லி ஆசை. அப்போ அவர்கிட்ட அவர் டிரைவிங் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னாருன்னு சொன்னால், நீங்கள் கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கிளச்சை வந்து அமைக்கிக்கிட்டு கியரை மாற்றிடணும், மாற்றிட்டு ஆக்சிலேட்டரை நீங்கள் அழுத்தணும், வேகமாக போகணுன்னா வேகமாக அழுத்தணும், மெல்ல போனால் மெல்ல அழுத்தணும், கியரை மாற்றிடணும், ஆக்சிலேட்டரை அழுத்தணுங்கிறது தான் மெயினாக சொல்லுவாங்க. அப்போ நானும் அதே மாதிரி முயற்சி பண்ணி பார்த்தேன். அது ஒன்று என்னென்னு சொன்னால், வண்டி சும்மா சீறி பாயுது, இல்லைன்னா அது இடிச்சுக்கிட்டு ஆஃப் ஆயிடுது. அப்போ சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வண்டியெல்லாம் ஓட்டுற பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக மெல்ல அப்படியே ஊர்ந்து போகிற மாதிரிலாம் வண்டி ஓட்டுவாங்க. அப்போ ரொம்ப மெல்ல ஆக்சிலேட்டர் அழுத்துவாங்க போலன்னுட்டு சொல்லி, அவ்வளோ தூரம் மெல்ல அழுத்தினானா ஆஃப் ஆயிரும். சரி, கொஞ்சம் வேகமாக அழுத்துவோம்னு எதுனோன்னா சீறிட்டு பாஞ்சிட்டு போயிடும், ஒன்றும் புரியவே புரியாது. இப்போ அவங்கள என்ன சொன்னால், கொஞ்சம் மெல்ல அழுத்துங்க, மெல்ல அழுத்துங்கன்னு தான் சொல்லுவாங்களோ இல்லையா, அவங்களுக்கு அதை எப்படி சொல்லனே தெரில. இப்போ அதே மாதிரி தான், பிறகு நான் வந்து பிற்காலத்தில் நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன். ஸ்கூட்டர்லேயும் இந்த கியர் சிஸ்டம் உள்ளது தான். அதுலேயுமே எனக்கு வந்து ஒருத்தர் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு அவர்கிட்டையும் இது பண்ணேன். அவரும் இதே கதை தான், நீங்கள் கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளச்சை பிடிச்சி கியரை மாற்றிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டரை மெல்ல கொடுங்க, மெல்ல போகும், வேகமாக கொடுத்தீங்கன்னா வேகமாக போகுங்கிற மாதிரி இந்த கியரையும் அந்த ஆக்சிலேட்டரையும் தான் சொல்லுவாங்களோ இல்லையே, வேறு எதையுமே சொல்ல மாட்டாங்க. பிறகு என் கண்ட்ரோலில் வந்து அந்த ஸ்கூட்டர் என் கண்ட்ரோலில் வந்ததுக்கு பிறகு தான் உண்மையில் என்ன பிரச்சனைங்கிறது எனக்கே புரிஞ்சுது. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்க, வண்டி ஓட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கியரையும் ஆக்சிலேட்டரையும் தான் சொல்லுவாங்களோ இல்லை, கிளச்சை பற்றி அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லா பிரச்சனையும் இந்த கிளச்சில் தான் இருக்குது. கிளச்சு உங்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மெல்லவும் போகலாம், வேகமாகவும் போகலாம், என்ன வேணாலும் போகலாம். மற்றதெல்லாம் டம்மி தான், கிளச்சு ஒன்று தான் அதில் மேட்ரு. இந்த கிளச்சை பற்றி அவங்க சொல்லவே மாட்டாங்க. எந்த டிரைவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், கிளச்சை பற்றி சொல்லவே மாட்டாங்க. பிறகு நாமளாக தான் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு பார்த்தேன்னு சொன்னால், அது சர்வசாதாரணமான மேட்ரு ஆகிப்போச்சு. கூட வேகமாக போனால் போயிடலாம், மெல்ல போனால் போயிடலாம், எல்லா கண்ட்ரோலும் கிளச்சில் தான் இருக்குது. அவங்க கிளச்சை பற்றியே சொல்கிறதே இல்லை. இப்போ இதே மாதிரி தானே சொன்னால், இந்த ஆன்மீகமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரம்மாண்டத்தையும் எளிமையையும் இணைச்சி இணைச்சி தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் குழப்பிட்டாங்க. அது பிரம்மாண்டம்ன மாதிரியும் பிரம்மாண்டம் தான், இப்போ எளிமையான, இப்போ ஆகாயம் வந்து பிரம்மாண்டமாக எளிமையானதான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? பிரம்மாண்டம்னு சொல்லிடலாம், எளிமைன்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுலே பிரம்மாண்டம் வந்து ஆகாயம்தான், இருக்கிறதுலே எளிமையானதும் ஆகாயம்தான். ஏன்னா ஆகாயத்தில் எல்லாருமே நம்ம வசிச்சுட்டு இருக்கோம், அதை எங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை, அங்கே தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஞானங்கிறதும் எளிமையானதும் அதுதான், பிரம்மாண்டமாக தான் அதுதான். அந்த ஞானம்னா என்ன உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்னா என்னன்னு தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஞானம்னா என்னங்கிற டெஃபினேஷனே ஒருத்தருமே சரியாகவே கொடுக்கல. நிறைய என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த யோகாவையும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. யோகாங்கிறதே வந்து என்ன சொன்னால், எதையோ ஒன்று பயிற்சி முயற்சிகள் பண்ணி எதையோ அடையிறதுங்கிறது யோகா. ஞானங்கிறது அங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் விடுறதுக்கு பேர் தான் ஞானம். அடையிறதுங்கிறதுலாம் யோகை, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் என்னது, அடையிறதா விடுறதான்னா குழப்பம்தான். இப்போ இதே மாதிரி தான், பிறகு என்னாச்சு, நாங்கள் என்ன இல்லாமல் முயற்சி பண்ணோம். சரி, ஏதோ பெரிய ஒரு பரவசனாலே வருது போகுது, அதான் நம்ம என்ன கற்பனை இருந்துன்னு சொன்னால் இல்லை, யாரை கேட்டாலும் அப்படி தான், அதே கற்பனை தான். ஒரு ஞானிங்கிறவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், 24 மணி நேரம் அந்த பரவசனாலே ஆனந்த போதையிலே இருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமசுருடைய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியோ ஒரு பரவசனையில் ஆணிட்டு உட்காந்துட்ருப்பார். இப்போ எங்களுக்கு ஆரம்ப காலங்களில் வந்து ராமகிருஷ்ண பரமசுருடைய நூல்கள் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. சின்ன வயசில் நான் 18 வயசில் ஆரம்பிக்கும் போது மற்ற நூல்களை பற்றிலாம் தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு ஆனந்த பரவசனையை பற்றி அவரும் சொல்லுவார். சித்துக்கள் சக்திகளை ரொம்ப பழித்து சொல்லுவார். இந்த யோக சாதனைகள்லாம் பண்ணும்போது நிறைய சித்துக்கள் சக்திகள்லாம் கூட ஏற்படும், அதனால் அதை ரொம்ப பழித்து சொல்லுவார். அதனால் எங்களுக்குமே என்னென்னு சொன்னால், இந்த சித்துக்கள் அடையணும், சக்திகள் அடையணுங்கிறதெல்லாம் ஆர்வமே ஏற்படலை. ஏன்னா நமக்கு வழிகாட்டினவரே அப்படி சொன்னதுனால அதே வேதவாக்காக எடுத்துட்டோம். அதனால் அதை பற்றி ஒரு எங்களுக்கு ஒரு ஈடுபாடே இல்லை.
ஆனால் என்னென்னா அந்த மாதிரி அப்போ என்னென்னா ஒரு பரவச நிலையில் இருக்கிறது தான் ஒரு சரியான நிலை. அப்போ ஞானி வந்து 24 மணி நேரம் பரவச நிலையில் இருப்பான். அப்போ அதுதான் ஞான நிலை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி என்னென்னா நாங்கள் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணதில் கடைசியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு டைமில் அந்த பரவச நிலை, என்ன பரவச நிலை எதிர்பார்த்தோமோ அந்த பரவச நிலை ஏற்பட்டது. அந்த பரவச நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் எப்பவும் 24 மணி நேரம் அந்த ஆனந்த போதை தான். அது வந்த பரவச நிலை நம்மளோட போகவே மாட்டேன்ட்டுது, அப்படியே நம்மளோடய சேர்ந்துக்கிட்டு நம்ம பாட்டன் பாடியாகவே சேர்ந்துட்டு 24 மணி நேரம் ஆனந்த பரவச நிலை தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய நான் எங்கள் வீடு வந்து கிராமம், அங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு தோட்டங்கள்லாம் உண்டு. நம்ம வீட்டில் நாங்கள் பசு மாடு கண்ணுட்டி இதெல்லாம் இருக்கும். அது வந்து பால்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மாட்டை வந்து தோட்டத்துக்கு அனுப்பிவிட்ருவோம், அந்த தோட்டக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க. பிறகு புதுசாக பால் மாடு ஏதாவது கண்ணுட்டி போட்டோன்னா அந்த மாட்டை கொண்டு வந்து கட்டிட்டு போவாங்க. அப்போ ஒரு தோட்டக்காரர் அப்படி வந்து பசு மாட்டையும் கண்ணுட்டியும் கொண்டு கட்டிட்டு போனார். போயிட்டு பிறகு அவர் ஒரு வாரம் கழித்து மறுபடி வந்தார். அப்போ வரும்போது நல்ல போதை. ஏன்னா அங்கே கிராமங்களில் வந்து அங்கே இந்த மீட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை நாங்கள் ஒன்றும் தடுக்கிறதில்லை, அவங்களும் நாகரிகமாக நடந்துக்கிடுவாங்க. அப்போ அவர் வரும்போது நல்ல போதையில் வரார். வந்துட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த மாட்டை அப்படியே தடை கொடுத்து நீ மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி சார சாரியாக கண்ணி விட்டு விடுறாரு. அது மெழியும் செய்யலாம் ஒன்றும் செய்யலாம், அது நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு கண்ணீர் விடுறது வந்து உண்மையில் என்னென்னு சொன்னால் பார்த்தா யாரும் பார்த்தான்னு சொன்னால் அது வருத்தத்தில் விடுற மாதிரி தெரியும். உண்மையில் ஒரு ஆனந்த போதையில் தான் ஒரு கண்ணீர் வருது. இப்போ அந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு நிலையில் அந்த ஆனந்த நிலையில் வந்து அந்த ஒரு பரவச நிலையில் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் போடுறவங்களுக்கு மற்ற வேலைகள் வந்து கொஞ்சம் கிளம்பிடும். இப்போ இந்த இதில் வந்து அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லா வேலைகள்லையுமே இருந்துக்கிட்டே நம்ம வேலைகளுக்கு மத்தியிலையுமே இது இருக்கும், நம்ம வேலைகளையும் பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த வேலைகளுக்கு ஒன்றும் இடைஞ்சல் இருக்காது.